Hi viewers, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு ஹெல்த் டிப்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா வாத நோயால் பாதிக்கப்பட்டவர்களை காப்பாற்ற ஆயுர்வேத சிகிச்சை எப்படி செய்ய வேண்டும் அதை பற்றி பார்ப்போம். கவுட் எனப்படுவதும் ஒரு வகை ஆர்த்ரைடிஸ் வாத நோய்தான். இந்த நோய்க்கு ஆயுர்வேதத்தில் என்ன சிகிச்சை செய்ய வேண்டுமே என்று பார்க்கலாம். கவுட் எனப்படுவது ஒரு வகை ஆர்த்ரைடிஸ். இது திடீரென வரும். பாதிக்கப்பட்ட இடத்தில் எரிச்சலுடன் கூடிய வலி இருக்கும். அந்த இடம் சிவந்து போகும். பெரும்பாலும் பாதத்தின் கால் பெருவிரல் அடியில் வரும். சிகிச்சை எடுத்து கொள்ளாவிட்டால் மீண்டும் மீண்டும் வரும். காலப்போக்கில் மூட்டுக்கள், பிடித்திசுக்கள், டென்டன்ஸ் எனப்படும் ஜவ்வு ஆகியவற்றையும் பாதிக்கும். இந்த நோய் இரத்தத்தில் யூரிக் அமிலம் அளவுக்கு அதிகமாகும் போது வரும். யூரிக் அமிலம் படிகங்களாகி அவை மூட்டுக்கள், ஜவ்வு மற்றும் சுற்றியுள்ள திசுக்களையும் பாதிக்கும். ஆண்களே இந்த நோயால் அதிகம் பாதிக்கப்படுகிறார்கள். பெண்கள் மெனோபாஸ் எனப்படும் மாதவிடாய் நின்ற பின் இந்த நோயால் பாதிக்கப்பட வாய்ப்புகள் அதிகம். இந்த நோய்க்கான அறிகுறிகள் என்னென்னு கேட்குறீங்களா? இரவில் திடீரென வரும். வந்து 24 மணி நேரம் வரை வலி மிக கடுமையாக இருக்கும். பெரும்பாலும் பாதத்தில் பெருவிரல் அடியில் வந்தாலும் பாதம், கணுக்கால், முழங்கால், கை, மணிக்கட்டாகிய இடங்களிலும் வரலாம். கடுமையான வலி குறைந்த பின்னும் ஒருவித அசௌகரியம் இருந்து கொண்டே இருக்கும். அவை நீண்ட நாட்கள் இருப்பதோடு பிற மூட்டுக்களையும் பாதிக்கும். பாதித்த இடம் சிவந்து உப்பிவிடும். கவுட் தீவிரமாகும் போது யூரிக் அமில படிகங்கள் உடலின் எல்லா பகுதிகளிலும் இருக்கும். மென்மையான திசுக்களை பாதிக்கும். பெரும்பாலும் விரல்களில் முடிச்சு முடிச்சாக காணப்பட்டாலும் நோய் தீவிரமாகும் போது தோள்பட்டை, நுனி, காது ஆகிய இடங்களிலும் வரலாம். சில சமயம் குரல் வலை, முதுகுத்தண்டு ஆகிய இடங்களில் வர வாய்ப்பிருக்கிறது. சிறுநீரகம், இதயம் ஆகியவற்றில் கூட யூரிக் அமில படிகங்கள் வர வாய்ப்பிருக்கிறது. அதிக யூரியா தான் கவுட் நோய்க்கு காரணம் என்றாலும் வேறு சில காரணங்களாலும் இந்த நோய் வரலாம். உணவு முறை, பரம்பரை, யூரிக் அமில உப்பான, யூரேட் குறைவாக சுரப்பது ஆகியவை, அவற்றுள் சில, மது பழக்கம், இளமையிலேயே அதிக உடல் எடை, அதிக இரத்த அழுத்தம், சிறுநீரக செயல்பாட்டில் குறைபாடு, செயற்கை ரசாயனங்கள் சேர்ந்து வளர்ந்த உணவை, உண்டு வந்த இறைச்சி, மீன் ஆகியவற்றை அதிகம் உண்பது, இவையும் சில காரணம். வழக்கமாக யூரிக் அமிலம் இரத்தத்தில் கலந்து சிறுநீர் வழியாக வெளியேறிவிடும். யூரிக் அமிலம் குறைவாக சுரப்பதன் காரணமாக 90% கவுட் நோய் வருகிறது. அதிக உற்பத்தியால் 10% கவுட் நோய் வருகிறது. மூட்டுக்களை சுற்றியுள்ள திரவத்தில் யூரிக் அமில படிகங்கள் இருக்கின்றதா என்று பார்க்க வேண்டும். இரத்தத்தில் யூரியாவின் அளவு எவ்வளவு என்று பார்க்க வேண்டும். இரத்தத்தில் எலக்ட்ரோலைட், எரித்ரோசைட் அளவு பார்க்க வேண்டும். வெள்ளையண எண்ணிக்கை எவ்வளவு என்று அறிய வேண்டும். சிறுநீரக செயல்பாடு பற்றி அறிய வேண்டும். எக்ஸ்ரே மூலம் யூரேட் படிகங்கள் எவ்வாறு இருக்கிறது என்பதையும் எலும்பின் பாதிப்பு அளவையும் அறிய வேண்டும். மாத ரத்தம், ஆத்தியவாதம் என்பதுதான் ஆயுர்வேதத்தில் கவுட் நோய்க்கான பெயர். வாத தோஷம், பித்த தோஷம், ரத்தாது ஆகியவை நிலைப்பாடு மாறுவதே இந்த நோய்க்கான காரணம். ஆயுர்வேத கூற்றுப்படி அதிக உப்பு, புளிப்பு, கசப்பு, கார சுவையுள்ள உணவுகள், அதிக எண்ணெய் உணவுகள், அதிக சூடான உணவுகள், உலர்ந்த பாதுகாக்கப்பட்ட கெட்டுப்போன இறைச்சி, மீன் உணவுகள், கொள்ளு, உளுந்து, புளித்த மோர், தயிர், மது, பகல் தூக்கம், இரவில் தூங்காமை, கோபம், சேர்க்கக்கூடாத முறைகளில் சேர்த்த உணவுகள் ஆகியன கவுட் நோயை அதிகமாக்கும். நீர்முள்ளி கஷாயம் எனப்படும் கோகிலா ஜகம் கஷாயம் 15 மில்லி 600 மில்லி தண்ணீர் சேர்த்து காலை மாலை வெறும் வயிற்றில் உணவுக்கு ஓரிரு மணி நேரம் முன்பு எடுத்துக்கொள்ளலாம். சீந்தில் கொடி எனப்படும் குடூச்சி கஷாயம் இப்போது சொன்ன அளவில் எடுக்கலாம். பால் முதுக்கன் கிழங்கு எனப்படும் விதாரி கஷாயத்தையும் இந்த முறையில் எடுக்கலாம். நெருஞ்சில் முள் பிளஸ் சதாவரி அதாவது தண்ணீர் விட்டான் கிழங்கு இரண்டையும் 1 டம்ளர் பால், 4 டம்ளர் தண்ணீருடன் சேர்த்து கொதிக்க வைத்து 1 டம்ளராக குறைந்தவுடன் இறக்கி அதை காலை மாலை இருவேளையும் அல்லது படுப்பதற்கு முன் குடிக்கலாம். ஃபியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க. நன்றி.